என் மக்கள சுரன் தான் நல்லா பேசப்பட்ட ஒரு படமா இருந்துச்சு வெற்றி சார் வந்து அவர் வந்து என்னோட குரு மாதிரி சார்கிட்ட வந்து நான் திட்டம் வாங்கினேன் விடுதலை பண்ணும்போது கூட ஏன் நீங்க அந்த கேரக்டர் பண்ணிருக்கலாம்ல அப்படின்ட்டு நிறைய பேர் கொஸ்டின் பண்ணாங்க குழு குழு அப்படின்ற ஒரு படம் சந்தானம் சரோடதுல அதுல வந்து ஒரு பெக்கர் கேரக்டர் நான் பண்ணியிருப்பேன் அது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண ஒரு கேரக்டர் அதுவும் ஒரு தான் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் எல்லாரும் என்கிட்ட வந்து சுந்தரி வந்திருக்கு சுந்தரி வந்திருக்கு எனக்கு சுந்தரியா ஹீரோயின் ஃப்ரெண்ட் ரோல் பக்கத்துல நின்னேன் இல்ல இல்ல நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தவங்க ஃபேராக இருந்தாங்க அவங்கள நிக்க வச்சாங்க சினிமா விகட நேர்களுக்கு வணக்கம் நான் மா பாண்டியராஜன் இன்னைக்கு இந்த நேர்காணலில் என் கூட ஆக்ட்ரஸ் இஸ்மத் பானு வந்து இணைஞ்சிருக்காங்க ஸோ இவங்கள பல படங்களில் நீங்கள் வந்து முக்கியமான கேட்ட நடித்த ஒரு நடிகையாக பார்த்துருப்பீங்க இப்போ சமீபத்தில் கூட ஜேபேபி படத்தை மிக அற்புதமான ஒரு நடிப்பை கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த படத்தை பற்றியும் அவங்களோட கெரியர் பற்றியும் பல விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி நல்லா இருக்கேன் ஸோ நான் ஆரம்பத்தையும் சொன்ன மாதிரி ஜேபேபி ஸோ இப்போ ரீசெண்ட் ரிலீஸ் உங்களோடதுல ஸோ ரொம்பவே நல்ல ஒரு படமாகவுமே மக்கள் மத்தியில் பார்க்கப்படுது உங்களோட கேரக்டராகவே ரொம்ப நல்லா நீங்கள் பண்ணியிருந்தீங்க ஸோ இந்த படத்தோட வாய்ப்பு இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த படம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் பிகாஸ் சுரேஷ் மாரி சார் அவங்க தான் இந்த படத்துக்கு நான் வர்றதுக்கான முக்கியமான ஒரு காரணம் தினகரன் சார் அண்ட் இந்த படம் வந்து லாக்டவுனில் இந்த ரேண்டமாக போஸ்டர்ஸ்லாம் நம்மளுக்கு வரும் இல்லை வாட்ஸ்அப் போஸ்டர்ஸ் ஸோ இந்த மாதிரி வந்து அந்த போஸ்டர்லேருந்து நான் மெயில் இடிக்கி என் ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணி இப்படிதான் அந்த படத்துக்கு நான் செலக்ட் ஆனேன் ஸோ ஒரு மூணு நாலு வாட்டி கிட்ட அந்த ஆஃபீஸ் ஏறி இறங்கியிருக்கேன் ஏறி இறங்கும் போது சாருக்கு வந்து லைக் செட் ஆகல பிகாஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி இருக்கீங்க செட் ஆகாது இதுக்கு வந்து கொஞ்சம் மெச்சூர்டாக வேணும் உடம்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்களும் தினேஷ் சருமே உடம்பு ஏத்தி இருந்தாங்க அந்த அப்படி இருக்கும் போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே போயிட்டு இருந்துச்சு அண்ட் ஃபைனலாக ஒரு மூணு வாட்டி அந்த படத்துக்கு எனக்கு ஆடிஷன் பண்ணாங்க பண்ணி ஃபைனல் டைம்ல வந்து உடம்பு இன்க்ரீஸ் பண்ணனும் அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து ஓகே சார் நான் பண்றேன் அப்படி ஒரு ஆர்வத்துல நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன் பட் அதுக்கான சாப்பாடு இன்டேக் எல்லாமே பயங்கரமா ஜங்க் ஃபுட்ஸ் இந்த மாதிரிலாம் போட்டு அது மத்த படத்துல மத்த கேரக்டர் அது ஒண்ணும்

அப்படின்னு சொன்னாங்க ஓகே நீங்கள் தொடர்ந்து பாரஞ்சித்தோட ப்ரொடக்ஷன் நடிச்சிட்டு தான் இருக்கீங்கன்ற மாதிரி தான் படங்கள் பார்க்கும்போது தெரியுது ஆஹ் அப்படி இருந்தாலுமே இந்த படத்துக்கு நீங்கள் ரேண்டமாக போஸ்டர் பார்த்து இப்படி தான் போய் அந்த சான்ஸ் கிடச்சிதா இல்லை நீங்கள் தொடர்ந்து அவங்களோட கம்பெனியில் நீங்கள் பண்ணுற மாதிரி இல்லையா இல்லை நான் வந்து பொம்மை நாயகி கூட வந்து பார்த்தீங்கன்னா சாரோட டீமில் அப்படி இருந்து செலக்ட் ஆன மாதிரி எனக்கு தெரியல பிகாஸ் வந்து ஃபஸ்ட் ட்ரெயின் அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம் நான் பண்ணியிருந்தேன் அந்த ஷார்ட் ஃபிலிமை டிரெக்டர் ஷான் அவங்க வந்து பார்த்துட்டு அது மூலயமா தான் எனக்கு காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ன தான் அப் பொம்மை நாயகி பண்ணது அதுக்கப்புறம் வந்து ஜேபேபி இதெல்லாம் வந்து போஸ்டர் நான் பார்த்து பண்ணது பட் ஸ்டில் அந்த டீம் எல்லாருமே ஒரு ரிலேட்டிவ்ஸ் மாதிரி ஒரு ஃபேமிலியாக தான் இருப்பாங்க இப்போ நிலம் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது ஏன்னா வந்து இப்போ மேம் மாதிரி ஒரு செவன் ஹண்ட்ரட் ப்ளஸ் படங்கள் நடித்த ஒரு நடிகை அவங்க அவங்க கூட உங்களுக்கு வந்து சண்டை போடுற மாதிரியும் சீன் இருக்கும் அதே மாதிரி எமோஷனலாகவும் அவங்க சாப்பாடு ஊட்டி விடுற மாதிரியும் சீன் இருக்கும் ரெண்டு வேரியேஷன்லேயுமே இருக்குது படத்தில் ஆமாம் நம்ம வந்து ஒரு ஆக்சுவலி இந்த படத்துக்கு நீளமில் வந்து ரொம்ப ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஈஸியாக ஜெல் ஆகிறதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து ரிஹர்சல் பண்ணுவாங்க அவங்க வந்து ஒரு மூவி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைவ் டேஸ் இந்த மாதிரி ரிஹர்சல் நாங்கள் எடுத்தோம் ஜேபேபிக்கு பட் அந்த டைமில் நான் அம்மாவை பார்க்கல ஷூட்டிங் ஸ்பாட் போகும்போது நம்ம ஒரு ப்ரிப்பரேஷன்ல போயிருப்போம்ல அவங்க ஆக்டிங்கை பார்த்த உடனே அந்த ப்ரிப்பரேஷன் அப்படியே பிளாஸ்ட் ஆகிடும் ஐயோ என்னடா இவங்க சீரியஸான ஒரு இது இருக்கும் பட் அதுக்கு முன்னாடி தான் அவங்க ஃபன் பண்ணி சிரிச்சுட்டு இருப்பாங்க சிரிச்சுட்டு டக்குன்னு அவங்க அந்த மூட்குள்ளே போயிடுவாங்க நம்ம ஓகே ஆ நம்மளும் ரெடி அந்த மாதிரி ரொம்ப இம்ப்ரெஸ்ஸான ஒரு ஆக்டர் அவங்க லைவா பார்த்து அவங்க பர்ஃபாமன்ஸ் பார்த்து ப இந்த கேரக்டர் தவிர வேற யாராலையும் இந்த ரோல் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த டைம்ல தோணுச்சு ரொம்ப நல்லா பேசுவாங்க ஆக்சுவலி இந்த படத்துல என்ன ஒரு இதுனா யாருமே வந்து ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரியான ஒரு இது எங்களுக்கு கொடுக்கவே இல்லை தினேஷ் சரா இருக்கட்டும் மாறன் அண்ணாவா இருக்கட்டும் ஊர்வசி மேம்லாம் வந்து அந்த மதியான சாப்பாடுலாம் அவங்க தான் ஊட்டி விட்டது அந்த மாதிரி ரொம்ப ஜாலியா இருப்போம் செட்ல அது ஒரு படம் பண்ற மாதிரியே இல்ல ஃபேமிலியா ஒர்க் பண்ற மாதிரி இருந்துச்சு படத்தை தாண்டி உங்களோட கெரியர் பத்தியும் நம்ம பேசலாம் ஸோ தான் நீங்கள் படித்ததாக சொல்லியிருந்தீங்க ஸோ ஜேர்னலிசம் படிச்சுட்டு சினிமாக்குள்ளே வர்றப்போது யாராவது உங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறது இல்லை வேண்டாம் பயமுறுத்துறது அந்த மாதிரி விஷயங்கள் நடந்ததுதான் ஜேர்னலிசம் எடுக்கும்போதே நிறைய அட்வைஸ் பண்ணாங்க நீ ஒரு பொம்பளை பிள்ளை நீ போய் ஜேர்னலிசம்லாம் எடுக்கிற என்னென்ன நடக்குது அப்படிலாம் பேசுனாங்க பிகாஸ் நான் வந்தது வந்து ஒரு கிராமத்துலேருந்து தான் நான் வந்து வந்தேன் ஸோ அதனால இப்படிலாம் பேசினாங்க வந்து நான் படித்தா ஜேர்னலிசம் தான் படிப்பேன் அப்படின்ற மாதிரி நான் நின்னேன் ஸோ அதுக்கப்புறம் பண்ணிகிட்ருக்கும் போது நான் ஒர்க் இருந்தேன் சேனல்ஸ்லாம் ஆங்கராக ஒர்க் பண்ணியிருக்கேன்

சினிமாக்கு வந்தேன் போ அந்த இது நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டு இதுக்காக உழைச்ச கொஞ்ச நேரம் வந்து இப்ப ஹெல்ப் பண்ணது அப்படின்னு நினைக்கிறேன் சோ அதே மாதிரி வந்து எந்த படம் பார்த்துட்டு என்ன எந்த ஒரு உங்களோட ப்ராஜெக்ட் பாத்துட்டு மக்கள் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க இல்லை இப்போ இப்போ வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்க ஆரம்பிக்கல பிகாஸ் நான் வந்து என்னை வந்து படங்களில் காட்டுற விதம் லைக் அப்பியரன்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கும் நான் வெளியே நார்மலாக இருக்க இது அப்பியரன்ஸ் வந்து வேற மாதிரி இருப்பேன் ஸோ அதனால இப்போ வரைக்கும் ரேரான மக்கள் தான் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு நீங்க அவங்கல்ல இல்லை அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க பட் அந்த அளவுக்கு இன்னும் நோட்டீஸ்ட் ஆகல

பேர் சொல்ற மாதிரி இருந்தா பண்ணலாம் அப்படிங்கிற காட்டுலதான் இருக்கீங்களா இல்ல அதுக்கான காத்திருப்பு அந்த டயத்துல வெயிட்டிங்ல இருக்கும்போதே சரி ஏதாவது ஒண்ணு வரும்போது சரி சும்மா தானே இருக்கும் ரொம்ப நாளா எடுத்து பண்ணலாம் அப்படிங்கற எண்ணமும் வருமா உங்களுக்கு இல்ல எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நான் வந்து ஸ்டார்டிங் இந்த படங்கள் பண்ணும்போது ரொம்ப பேக்ரவுண்ட்ல இருந்து வந்த ஸ்டேஜ்ல இருந்ததுனால எனக்கு வந்து நான் என்ன கேரக்டர் எனக்கு கிடைச்சாலும் நான் பண்ணுவேன் எனக்கு வந்து தான் இந்த கேரக்டர் தான் பண்ணணும் இல்ல எனக்கு இவ்வளோ ஸ்பேஸ் இருந்தா தான் பண்ணுவேன் அந்த மாதிரி கிடையாது பிகாஸ் இப்போ சினிமா வந்து நான் இல்லை அப்படின்னா என்ன ரீப்ளேஸ் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க நிறைய பெண்கள் வந்து வந்துட்டு இருக்காங்க என்னைக்குமே நான் வந்து வந்து அந்த மாதிரியான ஒரு இடத்தை வந்து எனக்கான இடம் அது என்ன தேடி வருதுன்னா நான் கண்டிப்பா பண்ணுவேன் அப்படின்றதுதான் இருக்கும் நல்ல கேரக்டர் அப்படின்னா நல்லா ப்ளே பண்ணணும்ன்ற ஆசை இருக்கு ஓகே ஆனா சோ ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பட் ஆனா வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு பெரிய கேரக்டர் சோ அந்த மாதிரி ஒண்ணு வராம கொஞ்சம் டைம் ஆகும் போது உங்களோட மனநிலை எந்த மாதிரி இருக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அந்த டைமில் எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற உடனே தான் ஃபினான்ஷியலி நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அண்ட் வந்து என்ன இது நம்ம வந்து சினிமாவை தானே முழுசாக நம்பணும் இப்போ இப்படிலாம் இருக்கே அப்படின்னு நம்ம மைண்ட் என்னென்னமோ பேசும் பட் அதை தாண்டி அந்த டைமில் தான் இப்போது பேபி இதெல்லாம் ரிலீஸ் ஆகிட்ருக்கு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் அப்படி தான் இருந்தேன் ஸோ இதெல்லாம் பார்க்கும் போது பரவாயில்ல நம்ம உழைச்சது வெயின் போகலை இதுக்கு நடுவில் படங்கள் வந்தாலுமே பண்ணிட்டு தான் இருக்கேன் நான் ஓகே ஏதாவது எனக்கு என்னன்னா ஃபைனலாக நம்ம உட்காந்து பாக்கும்போது இப்ப அம்மாவை நீங்க சொல்கிறீங்களே அவங்க எழுநூற்றி ஐம்பது படம் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி பானு வந்து ஒரு இத்தனை படம் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் வேணும் எனக்கு சொல்ற மாதிரி உங்க நீங்க இல்லைன்னா அவங்களை ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஆட்கள் இருக்காங்கன்னு சொல்ற மாதிரி சோ அந்த டஸ்கியா இருக்கிற ஆக்ட்ரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அஞ்சாறு பேர் இப்ப இருக்காங்கன்னு சொல்லலாம் இப்போ நீங்க இருக்கீங்க அதே மாதிரி செம்மலர் இருக்காங்க சரணயா ரவிச்சந்தன் இருக்காங்க நடிகীরা இருக்காங்க சுந்தரி சீரியல் நடிக்கிறோம் சோ அந்த மே இருக்கப்போ இண்டஸ்ட்ரிய்க்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கா இல்ல அது அது மேபி அந்த வேற யாராவது நினைச்சிருவேன் உங்ககிட்ட பேசுற விஷயங்கள் எல்லாம் நடக்குதா ஆமான் எனக்கு இப்போ லேட்டஸ்டா ஒரு ஒன் இயர் பேக் நினைக்கிறேன் பாண்டிச்சேரியில ஷூட்ல இருக்கும்போது நான் உங்க ஒரு வில்லேஜ்ல தான் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் எல்லாரும் என்கிட்ட வந்து சுந்தரி வந்திருக்கு சுந்தரி வந்திருக்கு எனக்கு சுந்தரியா யார் அது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் அவங்க கேப்ரி கேப்ரி அவங்க அவங்களோட ரெசெம்பிலென்ஸ் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பட் நான் இன்னும் அவங்கள மீட் பண்ணதே கிடையாது நான் பார்த்தது கிடையாது பேசுவோம் அந்த மாதிரி இப்போ இண்டஸ்ட்ரிக்குள்ளயுமே இண்டஸ்ட்ரிக்குள்ள மக்கள் பாக்குறாங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள ஏதோ அப்படி மாதிரி ஆ இண்டஸ்ட்ரிக்குள்ளே தான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நிறைய பேர் சொல்லிருக்காங்க இந்த மாதிரி அவங்கள மாதிரி இருக்கீங்க நிறைய பேர் வந்து இவங்க கலர்ஸ் டிவியில் ஆர்யா சரோட ஷோ ஒன்று வந்தது இல்லை ஆமாம் அவங்கள மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து வாய்ஸை கேட்டுட்டு தேனட வாய்ஸ்ன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஆமா அந்த மாதிரி பேசியிருக்காங்க முன்ன இருந்த மாதிரி இந்த இப்போ கலர் பார்த்து கேரக்டர்ஸ் குடுக்காம போகிறது ரிஜெக்ட் பண்றது இப்பயும் சினிமால இருக்கா இல்ல இப்ப கிடையாது பிகாஸ் நான் ஃபேஸ் பண்ணது கிடையாது ஆரம்பத்துல வந்து நான் வந்து ஒரு படத்துக்கு நடிக்கும் போது நான் வந்து ஃப்ரண்ட்ல ஹீரோயின் பக்கத்துல ஹீரோயின் ஃப்ரெண்ட் ரோல் நாங்க ஸோ ஹீரோயின் பக்கத்துல நின்னேன் இல்ல இல்ல நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தவங்க ஃபேரா இருந்தாங்க அவங்கள நிக்க வச்சாங்க ஸோ ஸ்டார்டிங்ல நான் ஃபேஸ் பண்ணேன் அந்த ஒரு இன்சிடென்ட் தான் ஃபேஸ் பண்ணேன் பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதை ஃபீல் பண்ணவே இல்லை நம்ம எங்கேயாவது ஒரு ஆஃபீஸ் போறோம் இல்ல யாராவது மீட் பண்ண போறோம் இல்ல ஒரு ஆடிஷனுக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னாலுமே நீங்க மேக்கப்பே போடாமல் வாங்க அப்படி நம்ம லைவ் ஸ்கின் தான் அவங்க எதிர்பார்க்கறாங்க அந்த மாதிரி நான் எனக்கு தெரிஞ்சு இல்ல அதே மாதிரி இப்ப உங்களோட இன்ஸ்டால பாக்கும் போது உங்களோட அவுட் ஃபிட் எல்லாம் பார்க்கும் சோ நீங்க வந்து வெஸ்டர்ன் வியர்ஸ் எல்லாம் நீங்க பண்ணி போட்டோ ஷூட் எல்லாம் பண்றீங்க ஆனா உங்களோட படங்கள் நீங்க அடிச்ச படத்தோட ஸ்கிரீன்ஷாட் பார்க்கும் போது எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு ஸோ கலர் டோனா இது பண்றதா இருக்கட்டும் ஸோ அந்த லேண்ட்ஸ்கேப் நீங்க பண்ற ரோலோட லேண்ட்ஸ்கேப்பா இருக்கட்டும் எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு உங்களுக்கு அது ரிப்பீட்டட் ஆகுற மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு தோணி இருக்கும் கண்டிப்பாக அது எதாவது பிரேக் பண்ண ட்ரை பண்ணுறீங்களா பிரேக் பண்ண முடியுதா இல்லை இப்போ நான் வந்து இப்போ பண்ணுற படங்கள் பார்த்துட்டு இதே மாதிரி தான் வேணும் இதே மாதிரி வேணும் அப்படின்ற மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் மூவிஸ்க்கு கேட்குறாங்க ஸோ எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கவே இல்லை லைக் நான் வந்து வீட்டில் மோஸ்ட்லி எல்லாருமே ட்ராவல் பண்ணுவேன் நான் ஸோ அந்த டைம்லலாம் வந்து நம்மளுக்கு என்ன வியர் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நான் போட்டுட்டு நம்ம ஒரு இடத்துல இருந்து போகிறது பைக் ஓட்டுறது மலை ஏறுறது இறங்குறது இந்த மாதிரி பண்ணுவேன் ஸோ அதனால் அந்த மாதிரி கம்ஃபர்டபுளான வியரில் போஸ்ட் போடுறது மோஸ்ட்லி நான் வந்து இந்த படங்களில் எடுத்த ஃபோட்டோஸ் இந்த மாதிரி நான் போடவே மாட்டேன் அது ஏன்னா எனக்கு அந்த மாதிரியான ஒரு கேரக்டர்ஸும் இது வரைக்கும் கிடைச்சதே கிடையாது ஆஹ் பார்க்கறவங்க எல்லாருமே மேபி அப்படியே பார்த்துட்டாங்களா என்னமோ தெரியல ஆஹ் இருக்கட்டும் ஜேபேபி தொடர்ந்து வர படங்கள் எல்லாத்துலேயுமே தான் வில்லேஜ் கேரக்டராகவே தான் இருக்கு பட் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த வில்லேஜ் கேரக்டர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பிகாஸ் நம்ம இப்ப இருக்க சென்னையில் பொல்யூஷன் நாய்ஸ் பொல்யூஷன் அது இதுன்னு இருக்கு இப்போ இதுவே வில்லேஜ் கேரக்டர் பண்ணோம் அப்படின்னா ஒரு வில்லேஜ்ல போயிட்டு சைலண்டா எனக்கு ப்ரொடக்ஷன் சாப்பாடு வரும்ல அதை அந்த வீட்டுல குடுத்துட்டு அவங்க வீட்டுல சமைச்சு சாப்பிட்டுட்டு அங்கேயே படுத்து தூங்கிக்கிட்டு கிணத்துல போய் குளிக்கிறது இந்த மாதிரி ஜாலியா இருப்பேன் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன் அந்த மாதிரி அது வந்து வேலைக்கு போன தெரியாது இல்ல சோ வந்து ஏதோ ஒரு ட்ரிப் போற மாதிரி ஜாலியா போயிட்டு வருவேன் பேக்கிங்லாம் பயங்கரமா பண்ணிட்டு போயிடுவேன் ஃபார்ட்டி டேஸ் ஷூட் இருந்ததுனா கூட ஃபார்ட்டி டேஸ் முடிச்சிட்டு அங்கிருந்து எங்கேயாவது டிராவல் பண்ணிட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு வருவேன் கொஞ்சம் அந்த ஜோன்ல இருந்து வெளியே வந்த பிறகு தான் வீட்டுக்கு வருவேன் வீட்டில் வீட்ல வந்து வீடு தான் ஃபஸ்ட் எத்தனையோ பேர் எவ்வளவு பேசும்போது என் மம்மி விட்டு அம்மா விட்டு கொடுக்கவே இல்ல என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் அந்த மாதிரியான ஒரு இதுவா இருந்துச்சு சோ நான் சினிமாவுக்கு வரும்போது நிறைய பேசினாங்க போனாங்க என்ன போய் சாதிக்க போறீங்க என்ன பண்ண போறீங்க இதெல்லாம் பேசினாங்க பட் எங்கள் மம்மி வந்து எனக்கு பயங்கரமான ஒரு சப்போர்ட் அவங்க இல்லைனா இந்த இடத்துக்கு நான் ஆப்வியஸ்லி கிடையாது நைட்டு டூ ஓ கிளாக் ஷூட் முடிச்சிட்டு போவேன் எனக்கு இருக்கு நீ பத்திரமா அப்படின்ற மாதிரி பயங்கர கான்பிடென்ட் கொடுப்பாங்க கண்டிப்பா அவங்க சப்போர்ட் இல்லை அப்படின்னா என் சிஸ்டரும் நல்ல சப்போர்ட் பிரதர் எல்லாருமே நான் இப்போ என்னோட ஃபேமிலி நான் தான் பாத்துக்கிறேன் சோ அப்படி இருக்கும் போதே எனக்கு அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிற தான் நான் வந்து இந்த அளவுக்கு சர்வே பண்ண முடியுது மாதிரி இப்போ நீங்க லேபிள் சொன்னீங்க ஸோ லேபிள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சீரீஸாக இருந்தது உங்களோட கேரக்டருமே மாசன் மகேந்திரனோட பேராக பண்ணியிருப்பீங்க ஸோ அந்த கேரக்டராகவும் இருக்கட்டும் அதேமாதிரி அந்த சீன்ஸ்லாம் இப்போ நீங்கள் போய் அந்த மாஸ்டர் மகேந்திரோட அம்மாக்கிட்ட போய் நான் போய் திருத்திடுவேன் அவரை அப்படின்னு சொல்லும்போது அவங்க திட்டுவாங்க உனக்கு அதான் வேலையா இப்போ உங்க வேலையாக பாருமா அப்படின்னு ஸோ அந்த சீன்லாம் வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு ஏன்னா வந்து தமிழ் சினிமாவில் பல ஹீரோயின்ஸோட வேலையே ஹீரோவை திருத்துறதாக தான் இருக்கும் ஆனால் அது வந்து மாற்றி அங்கே ஒன்று ட்ரை பண்ணியிருப்பாங்க அந்த சீனாகவும் நல்லா வந்திருக்கும் கேட்ராகவும் நல்லா வந்திருக்கும் அதோட அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி எப்படி இருந்தது இருந்தது ரெஸ்பான்ஸ் அது வந்து வந்து அசுரன் இந்த எனக்கு வந்து தெரியவே தெரியாது நான் ஒரு நாள் தான் ஷூட்டிங் போயிருந்தேன் அசுரனுக்கு பாதி சீன் வந்து எடிட்டிங்ல போயிடுச்சு செகண்ட் டே அந்த மாதிரி எடுத்த சீன்ஸ் எல்லாம் பட் அந்த டைம்ல வந்து இந்த இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் இதிலலாம் நிறைய ரீல்ஸு அந்த மாதிரி ஸ்டோரிஸ் இதெல்லாமே வச்சிட்டு இருந்தாங்க எனக்கு சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு அந்த டைம்ல பட் அதுக்கப்புறம் இவ்வளோ நாள் காத்திருப்புக்கு அப்புறமேட்டு லேபிள் எனக்கு அந்த ஒரு இது கொடுத்தது எனக்கு தெரியவே தெரியல பட் எனக்கு எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு அந்த ரோல் வந்து கண்டிப்பாக பேசப்படுற ஒரு ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பட் அதுக்கப்புறம் இந்த சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த ரோல் வந்து நிறைய அந்த படத்தில் ஒர்க் பண்ண போகும்போது சொன்னாங்க இந்த கேரக்டருக்கு நிறைய பேர் வந்துட்டு போனாங்க பட் நீங்கள் உங்களுக்கு தான் அது இருக்குன்னு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதை நான் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கினேன் அப்படின்னு நினைக்கிறேன் அருண்ராஜா சார் அருண்ராஜா காமராஜ் சார் மாதிரி பொறுமையாக ஒரு வந்து எடுத்து சொல்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க அந்த அந்த விதத்துல நான் வந்து பயங்கர பிளெஸ்ட் என்னோட டெரெக்டர்ஸ் எல்லாருமே என்ன ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க பொறுமையாக உட்காந்து சொல்லிக் கொடுப்பாங்க அந்த நான் ரொம்ப ஃபீல் இப்போ நீங்க லீடா நடிக்கிற ஒரு படத்தோட போஸ்டர் கூட அவர் தான் ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ அவரோட இருக்கிற அந்த ஜெர்னி பத்தி சொல்லுங்க வெற்றி சார் வந்து அவர் வந்து என்னோட குரு மாதிரி குரு எனக்கு அந்த என்னை நம்பி நான் இதுக்கு முன்னாடி அவர் என்ன எதுலேயுமே பார்த்தது கிடையாது நான் நான் வந்து அப்போ தான் என்னோடய ஸ்டார்டிங் சினிமாவுக்கு வந்த ஒரு ஸ்டார்டிங் டைம் அப்போ வந்து என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு அந்த ரோலை வந்து எனக்கு கொடுத்தாங்க நிறைய பேர் வந்து அந்த ரோலை பார்த்துட்டு பா யார்ப்பா இந்த பொண்ணு பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சார்கிட்ட வந்து நான் ஃபஸ்ட் டைம் திட்டம் வாங்கினேன் மானிட்ரு போய் எட்டி பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கு தான் நான் இருக்கேன்ல இங்கே என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டார் அதுக்கப்புறமே நான் எந்த படத்துலயுமே மானிட்டர் ஐடே போக மாட்டேன் சோ அது வந்து எனக்கு ரொம்ப திருத்திக்கிட்டேன் அந்த இது அண்ட் வந்து அதுக்கப்புறம் நான் போய் மீட் பண்ணவே இல்லை எனக்கு வந்து இந்த படம் பண்ணிட்டு எப்போ நெக்ஸ்ட் எனக்கு இந்த மாதிரி அவங்கள டிஸ்டர்ப் பண்றதுக்கு எனக்கு பிடிக்காது ஸோ அதனால நிறைய பேர் சொல்லியிருக்காங்க விடுதலை பண்ணும்போது கூட ஏன் நீங்கள் அந்த கேரக்டர் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்ட்டு நிறைய பேர் கொஷின் பண்ணாங்க ஸோ அவங்க டிரெக்டர் மைண்ட்ல என்ன இருக்குது அவங்க யாரை பிளான் பண்ணியிருக்காங்க அவங்க யார் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்களோ அவங்க பண்ணாதானே அது அது நல்லாயிருக்கும் அப்போ இல்லை அவரோட இது மு முடிவு தான் அது ஸோ அவங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக கால் பண்ணுவாங்க நான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் நிறைய பேர்கிட்ட பதில் சொன்னேன் அண்ட் ஒரு படத்தோட டைட்டில் ரிலீஸ்க்காக சர்க்கிட்ட போய் நின்னது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு வெப்பம் குளிர் மழை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் குற்றம் கடிதல் மகளிர் மற்றும் கோடைரக்டர் அவர் டெபியூ ஃபிலிம் பாஸ்கல் ரீகன் அவர் பேர் ஸோ அவரோட படத்தை வந்து நான் லீடாக பண்ணியிருக்கேன் ஃபீமேல் லீடாக சார் தான் வந்து டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணாங்க அடுத்து வந்து வெப்பம் குளிர் மழை அண்ட் வந்து ரகு தாத்தா ரகு வந்து இட்ஸ் லைக் ஃபேமிலி அது சுமன் குமார் அவர் வந்து ரைட்டர் ஃபர்ஸி ஃபேமிலி மேன் அந்த படத்தோட ரைட்டர் தேவதர்ஷினி மேம் கீர்த்தி சுரேஷ் மேம் அப்புறம் வந்து நிறைய ஆர்டிஸ்ட் வந்து அதுல இருக்காங்க எம்எஸ் பாஸ்கர் சார் ஸோ இது வந்து பெரிய க்ரூ ஸோ அதில் ஒர்க் பண்ணது பயங்கர ஆமாம் ஸோ ஃபேமிலியோட பார்க்கலாம் ரொம்ப ஹாப்பியான ஒரு படம் அது ஒர்க் பண்ணும்போதே நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சீனுக்கு என்ஜாய் பண்ணோம் அந்த படமும் வந்து சார் வந்து கூப்பிட்டு ஒரு சின்ன ரோல் தான் நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட ஒரு சின்ன ரோல் பண்ணுறவங்க கிட்ட ஒரு பெரிய நரேஷன் கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது பட் அதை அவர் பண்ணார் பெரிய நரேஷன் கொடுத்துட்டு இந்த ரோல் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க இது ஓகேவா அவர் நரேஷன் கொடுத்துடலையே சார் நான் பண்ணுறேன் சார் அப்படின்ட்டு சொல்லிட்டேன் நிறைய பேர் அது பண்ண மாட்டாங்க சின்ன ரோல் தானே இதாம்மா ரோல் பர்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க பட் அவங்க ரொம்ப மனுஷங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒரு

ஸோ அப்போ பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் ஒரு டைலாகை பார்த்துட்டு நம்ம பர்ஃபார்ம் பண்ணும்போது யாருக்குமே அவ்வளோ சீக்கிரம் வந்து அதை ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு இதுதான் இருக்கும் இதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நானே ஒரு உட்காந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுனேன் சரி ஓகே நம்ம பர்ஃபார்ம் பண்ண போகும்போது புதுசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுனேன் கொஞ்சம் எமோஷ்னல் கொஞ்சம் ஆங்கர் அந்த மாதிரி இருக்க மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் ஸோ அதை பர்ஃபார்ம் பண்ணுமா ஓகே என்னையா நடக்குது இங்கே என்ன நடக்குது நல்லா விளைஞ்சிட்டு இருந்த நிலத்துல ஹைட்ரோ கார்பன் போடுற மீத்தன் போடுறன்னு கொழாய போட்டு கொடைச்சு எடுத்துட்டே இல்லையா என்ன ஆச்சு தெரியுமா என்ன ஆச்சு தெரியுமா குடிக்கிற தண்ணிலாம் விஷமா போச்சு வீசுற காத்துல நாசமா போச்சு இதனால என் பிள்ளைக்கு ஒவ்வொரு நாளும் செத்து பண்ண இதெல்லாம் தான் உனக்கு தேவையில்ல இப்ப சந்தோஷமா இருக்கியா சந்தோஷமா இருக்கியா நீ இரு எத்தனை நாளைக்கு நீ சந்தோஷமா இருந்துருவ எத்தனை நாளைக்கு நீ சந்தோஷமா இருப்ப என் மக்களோட சாக உடனே சும்மா விடாது நல்ல பாட்டடா அப்பா எழுந்துடும் பாது வந்து நானே ரெடி பண்ண ஒரு ஸ்கிரிப்ட் டக்குன்னு மாறிட்டீங்க மாறி ஆயிடுச்சு அது என்ன இது வந்து நான் இது நான் உட்காந்து ஒரு நாள் உட்காந்து எழுதும் லைக் அந்த டைம்ல ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்துச்சு இல்லையா ஸோ ஓகே இதெல்லாம் இப்போ நம்ம ஒரு கேரக்டர் பார்த்துட்டு அதே பண்ணும்போது போது கண்டிப்பா நம்மளால அது ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்கவே முடியாது வந்த ஒரு சீன் எடுத்து பண்ணும் போது ஸோ அதனால ஏதோ எனக்கு தெரிஞ்சது நான் வந்து இது எழுதி நானே பர்ஃபார்ம் பண்ணுவேன் ஒரு மூணு எல்லாம் பண்ணீங்க थैंक यू सो मच ரொம்ப எமோஷனலா இருந்தது